எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில அருமையான நிரந்தரமான அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 18 வயது வந்து பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனு பொது போட்டி. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி 3வது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஈரோடு 638-0111 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.